சொல்றார் நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நமோ நாராயணா என்னும் இத்தனை அல்லால் எனக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது எல்லாம் உனக்கு தான் தெரியும் நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நமோ நாராயணா என்னும் இத்தனை அல்லால் அப்படின்னு அப்போ வாழ்க்கையை என்டெயரா இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி விடுகிற போது அவனுடைய கருவியாக நாம் செயற்படுகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி வாழ்க்கையில் வந்துட்டா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை துக்கப்பட வேண்டியதில்ல ஆனந்தமாக வாழ்க்கையை முடிச்சுட்டு போய் சேரலாம் அவன் எங்கே கூட்டின்னு போறானோ அங்கே போயிடலாம் அப்போ வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னா இது வந்து ஒரு கர்ம யோகம் நீங்கள் பகவத்கீதையில் என்ன பண்ணுறான் அர்ஜுனன் போருக்கு போகமாட்டேன் அப்படிங்கிறான் அவனை போகணும் பகவான் தூண்டுறான் அது கொலைக்காக தூண்டிய விஷயம் அல்ல சண்டை போட விரும்பாத ஒரு அகிம்சாவாதிய ஹிம்சைக்கு பகவான் தூண்டினான்னு அபத்தமா பல பேர் நினைக்கிறார்கள் கீதையை பத்தி தட் இஸ் நாட் ட்ரூ சண்டை போட்டா என்ன போடாட்டி அவனுக்கு என்ன எவனோ எவனோ கத்தி எடுத்து குத்தினாதான் என்ன குத்தாட்டிதான் அவனுக்கு என்ன அவன் என்ன சொல்றான் செயலொழிந்து ஒரு மனிதன் வாழ முடியாதுன்னா கர்மம் செயல் இல்லாமல் உலகத்துல யாரானு இருக்க முடியுமா முடியாது அப்போ அந்த செயலை எப்படி செய்யணும்னு ஒரு விவேகம் இருக்கணும் செயல் இல்லாமல் யாரும் வாழ முடியாது அந்த செயலை எப்படி செய்யணும் அது அர்ஜுனன கத்து கொடுக்கிறான் அர்ஜுனா ஒன்னை விட இந்த செயல் முக்கியம் நீ ஒரு மனுஷன் உலகத்துல எத்தனையோ கோடி பேர் வந்துட்டு போற மாதிரி நீயும் வந்துட்டு போறவே அர்ஜுனன் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட் என்னன்னா அர்ஜுனன் என்கிற தனி மனிதன் முக்கியமே அல்ல செயல் முக்கியம் அது நிகழ வேண்டிய காலத்தில் நிகழ வேண்டியபடி நிகழ்ந்தே தீர வேண்டும் மனுஷா முக்கியம் இல்ல அந்த செயல்புகள் அந்த நிகழ்வுகள் முக்கியம் ஓ வேடிக்கையா சொல்லுவோம் காலம்புற அஞ்சு மணிக்கு பால் வரணும் ஆறு கொண்டு வந்து கொடுத்தா என்ன பால் வந்தா சிரத்தான் அது தெருவில் ஒருத்தன் வந்து பாக்கெட்டில் போட்டு போனா என்ன பட்டனில் போய் பால் வாங்கிட்டு வந்தானே நம்ம வீட்டு சர்வெண்ட் மைடு வாங்கிட்டு வந்தா என்ன வீட்டுக்காரர் போய் வாங்கிட்டு வந்தா பசங்களே சொன்னதை கேட்டு ஒரு அதிசயமா ஆ பசங்களே சொன்னதை கேட்டு அவள் அப்போ வாங்கினதை கொடுத்தாதான் என்ன ஆறு கொண்டு வந்து கொடுத்தா என்ன இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு பழமொழி சொல்வாள் ஆறு குத்துனா என்ன அரிசி ஆனால் சிறுத்தான்ட்டான் ஆறு குத்துனா நமக்கு என்ன அரிசி வந்தா செருத்தான்னா இதெல்லாம் யார் குத்துனா நமக்கு என்ன கவலை அரிசி ஆகிடுதா செயல் தான் அதை யார் செய்கிறார்கள் என்பது இரண்டாம் பட்சம்தான் அர்ஜுனா நீ முக்கியமில்லடா இப்போது இங்கே அதர்மம் நிகழ்ந்திருக்கிறது அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு யுத்தம் தேவைப்படுகிறது அந்த யுத்தத்தை செய்கிற ஒரு கருவி நீ இதன் மூலம் மரணம் வரும் இதன் மூலம் அழிவு வரும் இதன் மூலம் பாவம் வரும் எப்போ வரும் தெரியுமா இவை அனைத்தையும் நான் செய்தேன் என்ற அகம்பாவத்தோடு நீ செய்தால் உனக்கு வரும் இவை அனைத்தும் கண்ணன் செய்விக்க செய்தேன் என்ற தெளிவு வந்துவிட்டால் அந்த பாவங்கள் கண்ணனுக்கு இந்த கிளாரிட்டி நமக்கு வந்துவிட்டால் உலகத்தில் எவ்வளவு கம்பீரமாக நாம் வாழ முடியும் நான் செய்கிற செயலால் ஒரு பாவம் விளையும் என்று சொன்னால் நான் செய்கிற செயலால் ஒரு துக்கமோ துயரமோ விளையும் என்று சொன்னால் அதன் சாபங்களை தாங்குவதற்கு எனக்கு சக்தி கிடையாது சில விஷயம் சொல்கிறோம் பல பேர் மனசை காயப்படுத்துறது வேணும் நான் சொல்கிறோம் அக்கிரமமாக இருக்கு அநியாயமாக இருக்குது அதர்மமாக இருக்குது அநீதியாக இருக்குது இது நடக்கக்கூடாது ஒரு நாட்டில் அராஜகமாக இருக்குன்னு சொல்கிறோம் அவர்களுக்கு கோபம் வருகிறது அவர்கள் நம்மளை சபிக்கிறார்கள் நீங்கள் நம்மனா நம்ம உங்க என்னை எதிர்த்து அபிசாரமே பண்ணார் எதுக்காக என்ன சாமியாருங்கிற பேரில் ஏன் ஆடம்பரம் எதுக்கு டம்பம் எதுக்கு அகங்காரம் எதுக்கு இத்தனை ஆட்டப்பாட்டம்னு கேட்டேன் அவருக்கு அவ்வளோ கோபம் ஒன்று அழிக்காமல் நான் விடமாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு துரும்பு கூட ஒன்றும் நடக்கலை ஏன் நான் அவனுடைய ஊழியனாக இருக்கிற வரையில் என்னை யாரும் எதுவும் செய்து விட முடியாது நான் நானாக செய்கிற இந்த அகம்பாவம் வரும் என்று சொன்னால் அடுத்த வினாடி நமக்கு அழிவு வரும் இதெல்லாம் சத்தியமான விஷயம் அப்ப நம்ம பல பேருடைய மனம் வருந்தபடியா பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு அநீதி அக்கிரமம் அநியாயம் அராஜகத்தை பார்க்கிற போது சில விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு அத்தனை பேர் நம்ம சபிக்கிறது ஆரம்பிச்சா அந்த சாபத்தை நாம் எப்படி தாங்க முடியும் இவை அனைத்தும் அவனுடைய தீர்மானத்தால் இறைவனுடைய தீர்மானத்தால் நம் மூலம் வெளிப்படுகிறது இதன் புகழும் இறைவனுக்கு இதன் இகழும் இறைவனுக்கு பாவங்களும் இறைவனுக்கு இதன் புண்ணியங்களும் இறைவனுக்கு ஆனா என்னன்னா நமக்கு விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து நாம் நழுவ முடியாது சுதர்மம் என்பதை வற்புறுத்துறான் அவனவனுக்கு எந்த ஒரு தர்மம் இருக்கிறது அந்த தர்மத்திலிருந்து எப்படி விலக முடியும் அந்த தர்மத்திலிருந்து யாரும் விலக கூடாது விலக முடியாது அவருடைய சுதர்மத்திலிருந்து விலகினால் பெரிய சிக்கல் வரும் இது அர்ஜுனுக்கு புரிய வைக்கிறான் பகவான் என்னன்னா டே செயலை செய் ரொம்ப சிம்பிள் வெரி சிம்பிள் கர்மயோகம் செயலை செய் செயலை செயலுக்காக செய் செயலை சிலை செயலின் விளைவு லாப நஷ்டங்கள் மீது உள்ள ஆசா பாசத்தால் செய்யாது ஏன் அப்படி செய்ய ஆரம்பித்தா செயல் வீணாப்பேடு வெரி சிம்பிள் இப்போ உபன்யாசம் பண்றோம் இது ஒரு செயல் இது செய்ய வேண்டிய கடமை இருக்கு செய்கிறோம் இதுக்கு பரிசு உண்டு பாராட்டு உண்டு சன்மானம் உண்டு சில சமயத்தில் அவமானமும் உண்டு சில இடங்கள்ல ரொம்ப பிரமாதமான பாராட்டு இருக்கும் சில இடங்கள்ல பல பேருக்கும் கோபம் வரும் எத்தனையோ நடக்கும் உலகத்தில் அப்ப ரெண்டையுமே நம்ம நம்ம கணக்கில் வர வைக்க முடியாது அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு மானம் வெகுமானம் அவமானம் எல்லாம் உண்டு எதுவா இருந்தாலும் அதுக்காக இது செய்யப்படவில்லை மாதிரி சில பேர் ரொம்ப டேரிங்க ஒரு குற்றம் சொல்லுவாங்க காசு வாங்காமையா பேசுறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன நாங்கள் பேசியதற்கு தான் பணம் வாங்குகிறோமே ஒழிய பணம் வாங்குவதற்காக பேசவில்லை பேசியதற்குத்தான் பணம் வாங்கினுமை ஒழிய பணம் வாங்குவதற்காக பேசவில்லை பணம் வாங்குவதற்காக பேசுவதில் தீர்மானித்தால் யாரை பேசினால் எத்தனை லட்சம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் அவர்களை பேசி கோடி கோடியாக சம்பாதித்திருக்க முடியும் ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் மனிதன் செய்கிறோம் கடமையே அதுக்கு ரிவார்டு வருது அவார்டு வருது ப்ரைஸ் வருது பாராட்டு வருது ரெமனரேஷன் வருது அதெல்லாம் வருது ஆனால் அதுக்காக யாரும் அந்த காரியத்தை செய்யலை உழைச்சா வேர்வை வர்றது உழைச்சா வேர்வை வர்றது ஓடினா வேர்வை வர்றது அது மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா அதெல்லாம் தானா வர்றது ஆனால் அது வரத்துக்காக யாரையும் இந்த செயல் அப்ப செயல் இம்பார்ட்டன் அதன் பின்னாலே வருகிற விளைவு அதன் கிடத்துல இருந்து கிடைக்கிற பலன் முக்கியம் அல்ல இன்னைக்கு என்னத்தினால நாடு கெட்டுப்போச்சுன்னு நினைக்கிறாள் எல்லாரும் செயலை விட செயலை பெருக்கிறாரு இன்னும் போனால் அவங்கவுங்க செய்கிற வேலை அவரவளுக்கு கஷக்கிறது இந்த இந்த நூற்றாண்டுக்கு கர்மயோகம் அவ்வளவு அவசியம் நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் தான் முதல்ல கேட்டேன் யாருக்கான அவள் செய்கிற வேலை அவளுக்கு பிடிக்கிறதா அவர் அவர்கள் செய்கிற வேலை அவர்களுக்கு பிடிக்கிறதா ஆனால் சந்தோஷமா இருக்காளா கேளுங்க அவன் வாங்குற சம்பளத்தில் வேலையில சந்தோஷமாக இருக்காங்கன்னு கேளுங்க ஒரு பள்ளிக்கூடத்துவாஜியாரை கேளுங்க என்ன சார் அவங்க வேலை அப்படின்னு என் தலையெழுத்து இவன்களுக்கெல்லாம் பாடம் நடத்த வேண்டியிருக்கு இன்னும் வேற யாருக்கு நடத்துறது இவர் பாடம் நடத்தினா வியாசர் வால்மீகி எல்லாம் வந்து உட்காந்து கேட்பாட இவர் ஆரம்பித்த உடனே கம்பன் பாரதி எல்லாரும் எழுத்தாப்பிட உட்காந்து உட்காலை இவர்கிட்ட ஆனா அவனா தெரியாதவன் தான் வருவான் அதில் வேற ஒரு சொல்கிறார் நோட் புக் திருத்த வேண்டியிருக்கு ஒரு பயலுக்கு இக்கு இச்சு இப்பு ஒரு மண்ணும் வரவே இல்லை இது கூட வரல இவன் நோட் புக்கெல்லாம் நான் திருத்த வேண்டியிருக்கு சுவாமி அது தெரியாததால தான் உங்ககிட்ட படிக்கவே வந்தான் தெரிஞ்சிருந்தா அவன் எப்போவும் உங்களை விட மேலே ஹெட் மாஸ்டரா போயிருப்பான் இல்லையா அவனுக்கு தெரியல படிக்க வந்திருக்கிறான் பள்ளிக்கூட வாத்தியாருக்கும் கோவம் வருது இவனுக்கு போய் நான் பாடம் நடத்த வேண்டியிருக்கு இவனுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்கு இவனுக்கு இந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கு இதை விட சில ஆம்பளைகளுக்கு என்ன நினைப்பு தெரியுமோ எனக்கு இருக்கிற தகுதிக்கு நான் எங்கேயோ இருக்கணும் அட்டு அப்பா எனக்கு இருக்கிற தகுதிக்கு நான் எங்கயோ இருக்கணும் எங்க இருக்கணும் உள்ள இருக்கணும் நீ வெளியில இருக்கிறதே பெரிய விஷயம் நான் எனக்கு தகுதிக்கு எப்படியோ இருக்கணும் என்னென்ன உண்டா எல்லாம் சொல்லிட்டு இருக்க நாம பார்க்கிற வேலையில நமக்கு முதல்ல மரியாதை இருக்கா ஒரு திருப்தி இருக்கா இந்த வேலை செய்யப்பட வேண்டிய வேலை அதுவும் என்னால் செய்யப்பட வேண்டிய வேலை அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு கர்மம் செயல் செயல் ஒழிந்த வாழ்க்கை சாத்தியம் இல்லை அந்த செயலை ஈடுபாட்டோடு செய்கிறவர்கள் எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறார் நான் அடிக்கடி சொல்றது பாலகங்காதர திலக்கர் வந்து கீதையில் வந்து இன்வால்வ்டு சோல் அது ஒரு எலிவேட்டட் சோல் திலக்கியம் அப்படின்னு கீதைக்கு உரை பண்ணினவர் பாலகங்காதர திலக்கர் திலகர் வந்து ஃப்ரீடம் மூமெண்ட்டை தலைமை தாங்கி நடத்துகிற போதே இந்தியாவுக்கு விடுதலை வந்துடும்னு பல பேர் முடிவு பண்ணினார்கள் அப்படி ஒரு காலம் வந்தது அப்போது ஒரு இன்டர்வியூவில் பத்திரிகை இன்டர்வியூவில் திலகரை கேட்டாங்க திலக் ஜி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாட் வில் பி யுவர் பொசிஷன் வில் யூ பிகம் த ப்ரெசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர் ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் வந்துவிட்டால் ப்ரெசிடண்ட் ப்ரைம் மினிஸ்டர் ரெண்டு பேரில் யார் பவர்ஃபுல்னு தெரியல திலகர் யாராக வர விரும்புகிறார்னு கொஸ்டின் பண்ணுகிறார் அப்போ கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க ஜி யூ மஸ்ட் பிகம் த ப்ரைம் மினிஸ்டர் ஏன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை தான் நம்ம காப்பி அடிக்க போகிறோம் நமக்கு தெரியும் அதனால் பிரைம் மினிஸ்டர் பவர்ஃபுல் ஆகிடுவார் அப்படிங்கிறதுனால திலக் ஜி யூ மஸ்ட் பிகம் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க திலகர் யாருன்னு கேட்டால் பேசிக்கலி ஹி வாஸ் எ டீச்சர் ஆசிரியர் பணியில் இருந்துட்டு அதை விட்டுட்டு அவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்தவர் திலகர் அவர்கிட்ட சொல்கிறாங்க திலக் ஜி யூ மஸ்ட் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்போ திலகர் என்ன சொன்னார் தெரியுமா வாய் ஷுட் ஐ பிகம் த பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்கிறார் நான் ஏன்டா பிரதம மந்திரி ஆகணும் அப்படின்னார் அப்ப நீங்க என்னவா கேட்டா இந்த இந்த போராட்டம் மீண்டும் ஆசிரியர் பணிக்கு திரும்பி பிரதமர்களை ஆசிரியராக இருப்பதில் தான் நான் பெருமைப்படுகிறேன் நூறு பிரதமர்களை உருவாக்குகிற ஆசிரியராக இருப்பதில்தான் நான் பெருமைப்படுகிறேன் சொன்னார் அப்ப தன்னுடைய பணியின் மீது அவர் வைத்திருந்த மரியாதை எப்பேற்பட்ட மரியாதை தான் சம்பாதிப்பதற்கான களம் என்று நினைக்கிறார்களே ஒழிய ஒரு மாணவனையும் மாணவியையும் எதிர்காலத்துக்கு உருவாக்குகிற ஒரு சிற்பியாக நான் இருக்கிறேன் என்கிற கைங்கரிய அர்ப்பணிப்பு உணர்வு நூற்றுக்கு பத்து பேருக்கு இருந்தால் பெரிய விஷயம் நீங்கள் இந்த தேசத்தை எப்படி எடுத்து நிர்மாணிக்க முடியும் கர்ம யோகம் ஒவ்வொருவரும் கர்ம யோகியாக மாற வேண்டிய கட்டாயமான காலம் பகவானுடைய அவதார நோக்கமே கீதா பர்பஸ் ஆஃப் கீதா இஸ் நத்திங் பட் கர்மயோகம் கர்ம யோகிகளாக எல்லோரும் வாழ வேண்டிய காலம் யோகம்னா என்ன அர்த்தம் நம்ம யோகத்துக்கு அதிர்ஷ்டம்னு வேறு ஒருத்தல் அப்படி இல்லை யோகம்னா பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம் நாம் பொருந்துறதில்லை எங்கே பொருந்துறதில்லை முதல்ல நாம் நமக்குள்ளேயே பொருந்துறதில்லை நாம் நமக்குள்ளே பொருந்தாததால் குடும்பத்தோடு பொருந்துறது இல்லை நாம் நமக்குள்ளேயும் பொருந்தாமல் குடும்பத்துலேயும் பொருந்தாததால் என்னென்னா வீட்டில் நாட்டில் தெருவில் எங்கேயுமே பொருந்துறது இல்லை ஸோ வி ஆர் ரெஸ்ட்லெஸ் எப்போ அமைதியை இழந்து பரபர பரபரன்னு ஒரு மாதிரியாக இருக்கிறோம் முதல்ல நாம் நமக்குள்ள பொருந்தணும் நான் எனக்குள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல நினைக்கணும் ப எனக்கு நானே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணினா நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனந்தமாக இருக்க முடியும் அப்போ முதல்ல நான் எனக்குள்ள பொருந்தணும் அப்புறம் என் சுற்றி இருக்கிற எல்லாருக்கு மத்தியிலையும் பொருந்தணும் அப்படி பொருந்தினா இறுதியாக இறைவனில் பொருந்தலாம் அதான் கர்ம யோகம் பக்தியின் மூலம் இறைவனில் பொருந்துதல் பக்தி யோகம் ஞானத்தின் மூலம் இறைவனில் பொருந்துதல் ஞான யோகம் கர்மத்தின் மூலம் இறைவனில் பொருந்துதல் கர்மயோகம் அப்போ இதன் மூலம் இறைவனில் பொருந்துதல் என்பது இறுதியான முடிவாக ஆகிவிடுகிறது செயலில் பொருந்து அந்த செயலில் பொருந்தியதன் மூலமாக இறைவனில் பொருந்து இதான் கர்மயோகம் அப்போ செயலை செய் அப்படின்னா செயலை முதல்ல ஆனந்தமாக செய்யணும் நான் அடிக்கடி சொல்றதுதான் எப்படின்னா நம்ம செயலை எப்படி எடுத்துக்கிறோம் பெரிய சுமையாக எடுத்துக்கணு லைஃபையே பெரிய சுமையாக அதனால தான் கஷ்டப்படுறோம் இதை வேலைன்னு நினைக்கிற போது உங்களுக்கு அது பெரிய பேர்டன் ஆகிடுறது அதை விளையாட்டுன்னு நினைக்கிற போது உங்களுக்கு அது ஈஸி ஆகிடுறது அதெல்லாம் கிருஷ்ணன் சொன்னால் லைஃபே தான்டா அது ஆனந்தமான விளையாட்டாக நடத்து அது ஒரு பெரிய வேலையா நினச்சி கஷ்டப்படாது லைஃபோடு சிம்பிள் சொல்யூஷன் இதுதான் என்னன்னா லைஃப் என்னன்னா ஒரு ஆனந்தமான விளையாட்டு